பிரியமானவர்களே, இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடியதான உக்ரைன் ரஷ்யா போரை குறித்ததான பல கேள்விகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. பிரதர், இது உண்மையிலே ஆண்டவருடைய வருகைக்கான ஒரு அடையாளமா? இது ரகசிய வருகை நடக்க போகுதா? இதை பற்றி நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கிறீங்க? இப்படியெல்லாம் சிலர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான போர்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சுருக்கமாக நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியமானவர்களே, இந்த மாதிரியான போர் பதற்றம் நிலவக்கூடியதான சூழலிலே நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது? ஸோ ஃபர்ஸ்ட் நாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். வேதாகமத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு 24:3 மூன்றாவது வசனத்திலிருந்து பாருங்க. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். சீஷர்கள் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளத்தை கேட்கிறார்கள். அது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் அதற்கு சில பதில்களை கொடுக்கிறார். நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்தீங்கன்னா ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். தேவையற்ற ஒரு குழப்பத்திற்குள்ளாக நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், வாங்க அதை என்னன்னு பார்ப்போம். 4வது வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன, உடைய வருகைக்கு என்ன அடையாளம், இதை கேட்ட உடனே ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயமே ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லிட்டார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த சம்பவங்களையும் ஆண்டவருடைய வருகை அடையாளம், அதனால வரக்கூடிய போர்கள், எங்கெங்க என்ன நடக்கும், இந்த நாடு இங்கே போகுமா, இந்த நாடு இங்கே வருமா, இப்படி இந்த சம்பவங்களை வைத்துத்தான் நீங்கள் வஞ்சிக்கப்பட அதிகமான வாய்ப்பு இருக்கிறது எச்சரிக்கை என்று சொல்லுகிறேன். போர்கள் நடக்கக்கூடிய இந்த சூழலையும் இதை அடிப்படையாக வைத்து கொண்டு கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கிற ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது. அதில் முதலாவது நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நாமத்தை தரித்து கொண்டு அநேகர் வந்து உங்களை வஞ்சிப்பாங்க அப்படின்னு சொன்னால் நாம் என்ன நினைச்சுக்கிறோம், இயேசு என்று தங்களை அறிவித்து வருவார்கள். இல்லை, ஆண்டவர் அப்படி சொல்லலை. இயேசு கிறிஸ்துவின் பெயரினாலே வஞ்சிப்பார்கள். நாங்களும் உண்மையான இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தான், நாங்களும் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்கள் தான், அந்த அடிப்படையில் வந்து வஞ்சிப்பார்கள். அடுத்த வசனத்தில் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்கு போவோம். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்களேன். வசனம் 6, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். முதல்ல யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். நான் அங்கே யுத்தம் நடந்துச்சு, இங்கே யுத்தம் நடந்துச்சு, உங்கள் கண்ணு முன்னாடியே யுத்தம் நடக்கும், ஆனாலும் பயந்து விட வேண்டாம், கலங்கி விட வேண்டாம், கலங்காதிருங்கள், முடிவு உடனே சம்பவிக்காது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, யாராவது உங்களை இந்த அங்கே போர் வந்துருச்சுங்க, இந்த இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான், நாளைக்கு ஆண்டவர் வரப்போகிறாரு, அப்படி இப்படின்னு உங்களை பயமுறுத்துனா தைரியமாக இருங்க. ஓகே, ஆண்டவர் எப்பயுமே நம் நினையாத நாளிகையிலே வரக்கூடியவராக இருக்கிறார். அவர் எப்போ வேணாலும் வருவார், நாங்கள் ஆயத்தமாக தான் இருக்கிறோம். ஆனால் அடுத்து ஆண்டவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒன்று, ரொம்ப நம்ம செய்ய வேண்டிய ஒன்று, நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, கலங்கக்கூடாது, முதல்ல பயப்படக்கூடாது, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஆனால் என்ன செய்யணும் தெரியுங்களா? அடுத்து பாருங்கள் வசனம் என்ன சொல்லுதுங்க. 9வது வசனம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள், அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள், அக்கிரம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். எந்த சமயங்கள்ல, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் பொழுது. இந்த மாதிரி வரும் பொழுதெல்லாம் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். இப்ப நீங்கள் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா, ஒன்னே ஒன்று தாங்க, இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை இனம் கண்டுகொள்ள வேண்டியது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நீங்க ஒரு லிஸ்ட் எடுங்க, கள்ள தீர்க்கதரிசிகளை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப எந்த தீர்க்கதரிசனமுமே சொல்லாம சிலர் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா, கவலையே இல்லை, பிரச்சனையே இல்லை. தீர்க்க தரிசனம்னு சொல்லிக்கிட்டு, அதாவது வருஷம் ஆனா தீர்க்க தரிசனத்தை சொல்ல போகிறோம் அப்படி சொல்லி வர்றாங்க பாத்தீங்களா, எஸ் அவங்க கிட்டதான் தப்பு இருக்கு, அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எதை எடுத்தாலும் அவங்கதான் தீர்க்க தரிசனம்.
உங்க சபையில நான் வந்து வார வாரம் தீர்க்க தரிசனம் ஊழியம் பண்றேன், தீர்க்க தரிசன ஆராதனை செய்கிறேன், நான் வந்து நடக்க போறத சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாராவது அவ்வப்பொழுது வருகிறார்கள் சொன்னால், உங்கள் போதகரே அப்படி செய்கிறாருன்னு சொன்னா அவர் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறார். அப்ப என்ன செய்யுங்கன்னா ஒரு லிஸ்ட் எடுங்க. இந்த ஜனவரி மாதம் 1st யாராரு என்னென்ன தீர்க்க தரிசனம் சொன்னாங்க எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாத்தையும் எழுதி அதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இதுல யாரெல்லாம் கள்ள தீர்க்க தரிசின்னு தெரிஞ்சு போயிடும். பிரியமானவர்களே, இந்த மாதிரியான போது பதற்றமான சூழ்நிலைகளிலே அதிகமான கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்புவார்கள். இது நல்லது, இந்த சமயங்கள்ல தான் இவங்களை எளிதாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த கொரோனா சமயத்தில் கூட இந்த கள்ள தீர்க்க தரிசிகள் என்னென்னமோ தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, ஆனால் கொரோனாவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. எவ்வளோ பயங்கர ஒரு பெரிய ஒரு விஷயம் அது. உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய விஷயத்தை பற்றி ஆண்டவர் இவங்களுக்கு எதுவுமே கற்றுக் கொடுக்கல. ஆனால் இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஊட்டியிலே மலைச்சரிவு ஏற்படும். டெய்லி அங்கே மலைச்சரிவு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கியா? என்ன தீர்க்க தரிசனம் பார்த்தீங்களா? உலகம் முழுவதும் அந்த கொரோனாவை பற்றி ஒரு ஆள் பேசலை. வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் பேசுறாரு அவங்க கூட. என்னன்னு பேசுறாரு? கொரோனா சீக்கிரம் போய்விடும், ஆண்டவர் கொரோனாவை ஊதி விட்டார். ஊதிட்டாரா? ஒண்ணும் கிடையாது. எந்த அளவுக்கு இவர்கள் துணிகரமாய் பொய் பேசக்கூடியவங்களா இருக்கிறாங்க, ஆனாலும் இவர்கள் பின்னாடி ஒரு கூட்டம் போயிட்டு தான் இருக்கு. அதை பத்தி நம்ம கவலை இல்லை, ஏன்னா ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார், அந்த அநேகரை அவர்கள் வஞ்சிப்பார்கள். வஞ்சிக்கப்பட்ட கூட்டத்திலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதல்ல என்ன செய்யுங்க, இந்த மாதிரியான யுத்தங்களின் செய்திகளை பற்றி கேள்விப்படும் பொழுது மனம் கலங்காதிருங்கள். முடிவு உடனே வராது. மேலும் இந்த யுத்தங்கள் எல்லாம் இஸ்ரவேலை மையப்படுத்தி இருக்க வேண்டும், இஸ்ரவேல் நாட்டை மையப்படுத்தி இருக்க வேண்டும். அப்போதான் சரியான பாதையில் அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோங்கிறது ஓரளவுக்கு நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஸோ அதனால் ரொம்ப நீங்கள் மனம் கலங்க வேண்டாம், பதட்டமடைய வேண்டாம். இந்த போரின் சமயத்தில் நாம் மற்றவர்களுக்காக சமாதானத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். அநேக அப்பாவி பொதுமக்களுடைய உயிர்கள், இன்னும் அநேகருடைய வாழ்வாதாரங்கள் இதன் மூலமாய் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? நம்ம தேவனுடைய சமூகத்தில் இந்த சமாதானத்திற்காக வேண்டி நிற்போம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.